நம்ம வந்து அக்பர் பீர்பல் கதைகளை பார்த்துட்ருக்கோம். வந்து ஒரு நாள் வந்து அக்பர் பீர்பல் வந்து தோட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பிராமணன், ஏழை பிராமணன் வந்து அவருக்கு வந்து ஏத்தாப்பில் வந்தாங்க. வந்த உடனே அவர் வந்து அக்பர் மகாராஜா கிட்ட வந்து இது போல் சொல்கிறாரு, வந்து எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். வந்து ஸோ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுன்னா எனக்கு வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு, ஊர் எல்லாரையும் கூப்பிட்டு, சாப்பாடு போட்டு, அந்த பொண்ணுக்கு வந்து பட்டு வஸ்திரங்க பட்டு நகைகள் எல்லாமே, பட்டு புடவைகள் எல்லாமே கொடுத்து நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய மனசில் இருக்கிற ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு வந்து எப்படியா இருந்தாலும் சரி 1000 வரகா நாணயங்கள் தேவைப்படும், தங்க நாணயங்கள் தேவைப்படுது. ஆனால் வந்து எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வயசாயிடுச்சு, வந்து ஆனால் வந்து சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்ன உடனே அந்த மகாராஜா வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு அந்த பிராமணனை. பொண்ணை பார்த்தா ரொம்ப ஏழையாக இருக்கிற, வந்து நீ என்னடானா வந்து உன்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வந்து இவ்வளோ கிராண்டாக ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த பிராமணன் சொல்கிறாரு, இல்லை மகாராஜா, எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு, பொன் குழந்தை, அது வந்து என்னுடைய மனசுக்குள்ளே ரொம்ப வருஷத்து கனவு. அது வந்து நான் வந்து குழந்தைக்கு வந்து நல்லா கனமாக நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணி பட்டு புடவைகள் அப்புறம் வந்து நகைகள் பண்ணி அந்த குழந்தையை வந்து நல்ல விதமாக அனுப்பணுன்றது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்ட்டு அந்த பிராமணனுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு வந்து அந்த பிராமணனுக்கு இது அந்த பிராமணனை சொல்கிறது வந்து பிடிக்கல. இவனுக்கு எப்படியா இருந்தாலும் பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணனை வந்து கூப்பிட்டு, நீ வந்து இங்கே எங்கள் வீட்டு சாரி எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு சின்ன குளம் இருக்குது, அந்த குளம் வந்து நல்லா வந்து நீ வந்து முழுகி இருக்கணும். வந்து அந்த குளத்தில் வந்து முழுகி இருந்தேன்னா, ஒரு நாள் ராத்திரி பூரா முழுகி இருந்தேன்னா உனக்கு வந்து நான் வந்து 1000 வரகா அதான் 1000 தங்க நாணயங்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அக்பர் சக்கர். சரின்னு சொல்லிட்டு எப்படி அந்தான் சரி தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஏழை பிராமணன் வந்து அந்த குளத்தில் போய் முங்கி நிற்கிறாரு. வந்து ஃபுல்லாக கழுத்து வரைக்கும் தண்ணியில் வந்து ராத்திரி குளிர் காலம், அந்த குளிர்லேயே வந்து அந்த தண்ணியில் வந்து ராத்திரி பூரா முழுகி இருக்கார். வந்து காலையில் ஏஞ்சி வந்து பார்த்தோன்னே அந்த ஆள் வந்து அப்படியே முழுகியே இருக்கார், தண்ணியிலேயே இருக்கார். வந்து சரின்னு சொல்லிட்டு எழுப்பினாங்க, வந்து அந்த பிராமணனை எழுப்பினாங்க. வந்து உனக்கு இந்த ராத்திரி பூரா வந்து நீ வந்து குளிராக இருக்குதே, எப்படி வந்து நீ வந்து அப்படியே நின்றுட்டே இருந்த வந்து இந்த குளூரில் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, ஒன்றும் இல்லை ராஜா, எனக்கு வந்து தூரத்துலேருந்து உங்கள் கோட்டையில் அந்த சின்னதாக எரிஞ்சிட்ருக்கிற வந்து தீபம் இருக்குல்லவா, அந்த தீபத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் சூடு காற்று வராமாத நான் வந்து கற்பனை பண்ணிட்டேன். சூடு காற்று வரும், அது வந்து உடம்பை வந்து ரொம்ப சூடாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிவிட்டு நான் வந்து நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வந்து இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எதுவுமே கிடையாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து துரத்திடுறார். வந்து அந்த பிராமணன் வந்து ஒன்றும் ரொம்ப கவலையோடு வந்து வீட்டுக்கு போயிடுறார். இந்த அக்பருக்கு எப்படியா இருந்தாலும் சரி ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு சொல்லிட்டு பீர்பல் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் வந்து மறுநாள் வந்து என்ன பண்ணுறாரு, அக்பர்கிட்ட போய், மகாராஜா எங்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்து கிச்சடி ரொம்ப நல்லா பண்ணுவேன், சமையல் வந்து நல்லா பண்ணுவேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. வந்து சரி ரொம்ப மரியாதையாக கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு அக்பர் வந்து அவங்களுடைய சோல்ஜர்ஸு அவங்க சைனிங் எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. வந்து சரின்னு சொல்லிட்டு பீர்பல் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளேட்டு வைக்கிறாரு. பிளேட்டு வச்சு சாப்பாடு இப்போவே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயே போயிடுறாரு. வந்து இந்த சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பின்னாடி போயிட்டார், பின்னாடி வந்து அந்த பின்னாடி வழியாக போயிட்டார். வந்து அவருக்கு சாப்பாடும் போடவே இல்லை, அவருக்கா பசியாக இருக்குது, கோபம் வருது. வந்து அக்பருக்கு என்னடா வந்து இவர் சாப்பிட கூப்பிட்டுட்டு சாப்பாடு போடாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக இருந்தார். வந்து சரின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணுறாரு இந்த பீர்பல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் பா நிற்கிறார். வந்து இன்னும் உடனே வந்து சாப்பாடு பண்ணுறாரான்னா அதுவும் கிடையாது, வந்து அடுப்பு மட்டும் எரிஞ்சிட்ருக்கு, ஆனால் வந்து சாப்பாடு மட்டும் எதுவும் இல்லை. என்னடா வந்து சாப்பாடே இல்லாமல் வந்து பாத்திரம் எதுவும் இல்லாமல் வந்து அடுப்பு மட்டும் எரிஞ்சிட்ருக்கு, வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு
பீர்பலை கேட்குறாரு. நான் வந்து சமையல் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிச்சடி பண்ணிகிட்ருக்கேன். கிச்சடி பண்ணிட்டுருக்கான், கிச்சடிக்கு பாத்திரமே இல்லவே இல்லை, எப்படி வந்து நீ கிச்சடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இல்லை மேலே பாருங்கள், வந்து ஒரு மேலே இருக்கிற ஒரு செடியுடைய காம்புக்கு வந்து அந்த பாத்திரத்தை வந்து தொங்க விட்டு அந்த சூட்டு காற்றை வந்து மேலே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து கிச்சடியை ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னும் கோபம் ஆயிடுச்சு வந்து அக்பருக்கு. வந்து என்ன பண்ணிகிட்ருக்கே அக்பர், நீ வந்து இது போலலாம் வந்து எப்படி வந்து கிச்சடி வந்து தயாராகும், வந்து மேலே எங்கேயோ இருக்கிற பாத்திரத்தில் இந்த சூட்டு காற்றுக்கு வந்து எப்படி வந்து கிச்சடி ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே நேற்றுக்கு நீங்கள் வந்து பிராமணன் வந்து தண்ணியில் முழுகி இருக்கும்போது எங்கேயோ இருக்கிற வந்து கோட்டையில் இருக்கிற அந்த சூடான தீபத்தோடைய சூடு காற்றுல நான் வந்து குளிர் காஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது வந்து உங்களுக்கு தவறாக இருக்கும்போது வந்து நான் வந்து எங்கேயோ மேலே இருக்கிற மரத்து மேலே கட்டியிருக்கிற பானை வந்து இங்கே இருக்கிற சூடை வந்து ஏற்றுண்டு அது கிச்சடி தயாராகும் இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த அக்பருக்கு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு வந்து தன்னுடைய தவறை வந்து தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்டு அக்பர் என்ன பண்ணார், மறுநாள் காலையில் அந்த பிராமணனை கூப்பிட்டு அவருக்கு வேண்டிய தங்க நாணயங்கள் வந்து 1000 தங்க நாணயங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தவர் 2000 தங்க நாணயங்களை கொடுத்து அவருக்கு பட்டு வஸ்திரங்கள் அப்புறம் வந்து நிறைய நகைகள் எல்லாமே வந்து கொடுத்து கௌரவமாக வந்து அவரை வந்து அனுப்பி விட்டார். வந்து தேங்க்யூ வெரி மச்.